ஒரு வயசு அப்படின்னு பார்த்தோம் ஒரு வயசு குழந்தைய தூக்கிண்டு வருஷம் வருஷங்கள் ரெண்டு மூணு வருஷங்கள் அங்கேயே அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளோட அஹ் ஒரு இன்னொரு நகரம் ஏக சக்கர நகரம் அக்சத் ஆமா ஏகசக்கரம் என்ற ஒரு நகரத்திற்கு சென்றாள் சரி தற்ப சரித்து போஷயத் தவாந்த ஓகே அங்க பைக்ஷம்னா என்னது பிக்ஷா பிக்ஷா கர்ம பைக்ஷம் அந்த பிக்ஷா செயலை செய்தாள் அத வந்து சரித்வா சோ பிஷை எடுத்து கொண்டு அந்த ரெண்டு குழந்தைகளை சரி ஏவம் பகுதி தே காலே கதே உபௌ அப்படி குமாரௌ உப நின்யாதே உம் உப நிந்யாதே ஓகே சோ ஏவம் தஸ் அப்படியாக இந்த ரொம்ப நாட்களுக்கு ரொம்ப காலங்களுக்கு பகுதிதே காலே கதை ரொம்ப நாளுக்கு இந்த ரெண்டு சென்ற பொழுது

கர்மணி பிரயோகம் சோ உபநயத்தில கர்மணி பிரயோகம் போட்டு உபநிண்யேன்னு வருது சோ அதுல உபநிண்யாதே உபநி அதுல லிட் பிரயோகம் வேற லிட் ஓ வா ஆ உபநீயதே சோ ஃபர்ஸ்ட் வந்து உபநயதி அதுக்கு வந்து கர்மணி உபநீயதே அதுக்கு லிட் பிரயோகம் உபநிண்யதே உபநிண்யே உபநிண்யாதே வந்து த்விவச்சனம் உபநிண்யே உபநிண்யாதே

अस्य कुमारस्य प्राग्भवीयम् hmm. प्राग भवी, प्राग कर्मविपाकं स्मृत्वा हसामि नान्यदस्ति ना, ना अन्यत् hmm. ना, ना अस्ति किञ्चित् इति सः तां प्रत्यब्रवीत् இவருடைய கர்ம விபாக்கத்தை நினவு படுத்திண்டு சிரிக்கிறேன் அந்நஸ்தி கிஞ்சு வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார் சரி அயம் பூர்வ ஜென்மனி அயம் பூர்வ ஜென்மனிக்காக கீதோ கீ அஸ்ய அசிய கர்ம விபாக்கோ இவனுடைய பூர்வ ஜென்ம என்னது இஸ் ஜென்மம் அவன் பட்டவன் அவனுடைய கர்ம விபாக்கம் கர்ம செயல்கள் எப்படி எப்படிஷா அஸ்ய கர்ம விபாக்கா கர்மாவனுடைய ஒரு விபாக்கம்னா அதனுடைய ஒரு பரிணாமம் தானே இன்னைக்கு வந்து அனுபவிக்கிறது அது என்னன்னு கேக்குறான் சரி தத் தத் ஏதத் ந கோப்பியம் எதி ஏதத் ந கோப்யம் அது வந்து தனி வேர்டு அந்த கோப்யம் அந்த த கதயது भगवान इति इति अनवयुक्त ஓகே யதி இஃப் யதி ஏதத் கோப்யம் நக மறைக்கப்பட வேண்டியது ந கோப்யம் ந இஃப் இட் இஸ் நாட் எ சீக்ரெட்

அணுயுன்தி அனுயோஜயதி அப்படின்னா கேள்வி கேக்குறதுன்னு அர்த்தம் ஆமா அனு உபசர்கம் யுஜி தாத்து லங்கலக்கார சரி அயம் ராஜகுமார அதித்த ஜன்மணி பாண்டிய தேசாதிபதி ராஜா இந்த ராஜகுமாரன் ரொம்ப அத்தி போ அத்தீத்த முடிஞ்சு போன ஜென்மத்துல போன ஜென்மத்துல பாண்டிய தேசாதிபதி அந்த தேசத்து அதிபதி ரொம்ப சிவபக்தனான ராஜா ஓகே சதாச்சித்து பிரதோஷ சமைய மகாதேவம் பூஜையன் தேவகிருகே ஆஸ்த ஒரு சமயம் பிரதோஷ நாளன் அவர வேலையில பிரதோஷ சமயே பிரதோஷ சமய அப்புறம் மகாதேவம் அந்த சிவனை பூஜித்துண்டு பூஜையன் பூஜை பண்ணிண்டே தேவகிரகத்துல அதாவது ஆலயத்துக்குள்ள உக்காந்துட்டு இருந்தார் பூஜை ரூம்ல உக்காந்துட்டு இருந்தாரு பூஜை ரூம் தான் தேவகிரகம் இது பூஜை சரி ததா வீத்தியாம் கஞ்சித் கோலாகலம் ஸ்ருத்வா பூஜாம் ஹித்வா பகிர் யயோ சோ அந்த பொழுது வீதியில் ஏதோ ஒரு கோலாகலம் சவுண்ட் ஏதோ அந்த ஹித்வானா வெளியில வந்தோஷேன எங்க காணாம போயிடுவேன் தேன தோஷேன அஸ்மின் ஜென்மனி பால்யே ஈதிருஷீம் அவஸ்தாம் பிராப்த பாண்டிய அந்த தோஷத்தினால அந்த பூஜையில இருந்து எழுந்து வந்ததுனால இந்த ஜென்மால

சம்வத்சரம் ஆச்சரன் அத கோட்டு கிரகத்துக்கு போன அவளான அந்த பிராமணி அந்த பெண் சுச்சி விரதன் அப்புறம் தர்மகுப்தன் இவா எல்லாரும் மூணு மூணு பேரும் பிரதோஷ விரதம் ஆரம்பிச்சு ஒரு ஆரம்பித்து ஆரம்பித்து ஒரு வருஷம் பண்ணார்கள் ஆச்சரம் தத்தின் தினே சுச்சி விரத

ூர்ணம் காஞ்ச பூமௌ பூமௌர்திதம் அங்க நதியோடைய தீரத்துல ஏதோ ஒரு குல் இது ஒரு மரம்

காம்யம் வெங்க பாதி இருக்கப்பட்டதை பார்த்தான் சோ கொஞ்சம் அதுல வந்து சுவரன் தங்க காசு தெரியுற மாதிரி பாதி மூடப்பட்ட ஒரு வெங்கல பாத்திரத்தை பார்த்தான் பூமிக்குள்ள சக தம் நிதான கலசாம் கலசம் அந் அன்யாவிததம் 우드ෘத்ய गृहமானీయ மாதம் मातरமாதః பஷ்யஇதம் इति கான்சிய பாத்திரம் अदर्शயத் அவ அந்த கலசத்தை நிதானனுள்ள தனமால ফুলல இல்ல இல்ல நிதானங்கர்ச்சே ஜாகர்டியா இல்ல அந்த பொக்கிஷம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த ட்ரெஷர் இருக்கு

அதுக்கப்புறம் அவள் ஆச்சரியப்பட்டு அந்த சாத்வி நல்லவள் சாது சரி இது சமாஹூயன ரெண்டு பேரும் கூப்பிட்டு வெறும் சமாஹூய அரச குழந்தையை அரசகுமாரனை சமாஹூய கூப்பிட்டு

ஒரு நிமிஷம் கேட்டுட்டு தர்மபுரி அண்ணா இது வந்து ஒரு வயசு குழந்தையா இருந்ததோ இல்லையோ இது பிறந்த குழந்தையா இருக்கற அந்த இந்த அரச குழந்தை அந்த சுஜிவிரத்தன் வந்து ஒரு வயசு சோ அண்ணா ஜேஷ்டசிய பிராத்து விரத ஆச்சரணையேன துஷ்டஹா அண்ணாவோட பிரதா பிரத அனுஷ்டானத்துனால ஆஹ் துஷ்ட சந்து ஹாப்பியா இருக்கிற சம்பமூர்த்தி அவனுக்கு இந்த நிதானத்தை

அவர் கொடுத்தது சிவன்ல ஓகே ரெண்டு சிவசக்தி கூட இருக்கிற ஓகே வெரி நைஸ் அந்த சாம்பமூர்த்தி இஸ் வெரி குட் பல பேர் அந்த வேர்ட யூஸ் பண்றதே சாம்பமூர்த்தி சாம்ப இது அர்த்தமே புரிஞ்சுக்காத வந்து சொல்வா உமா மகேஸ்வரன் மாதிரி சாம்பமூர்த்திங்கிறது வேர்ட ஆமா வெரி நைஸ் வெரி வெரி நைஸ் சரி எதி இனி பூசா உனக்கு அத யதி சஹ தேவஹ மத் பூஜ மத் பூஜ்யாபி துஷ்டஹ தர்ஹி மயாபி எனக்கும் என்னுடைய பூஜையினால அவருக்கு சந்தோஷ்டி ஹாப்பி தென் எனக்கும் தனியா பிருத்தக் தனியா இதே மாதிரி கிருபாம் பண்ணுவார் என்னிடத்திலும் கிருப்பையே செய்வார் செய்வார்

பண்ணும்பொது ரெண்டு பேருமே புஷ்பம் பறித்து கொண்டிருக்கும் நிறிஸ் ஆடுற காயந்தீகி பாடுகின்ற நூற்று கணக்கான கந்தர்வ கன்னியைகளை பார்த்தார்கள் தர்மகுப்தம் தஸ்மின் நுராகவதி அனுராகவதி 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 அனுரா சரி தாசு அவர்களுக்குள் ஒரு அம்சுமத்தின்னு இருக்கிற பேருடைய ஆஹ் பகு ரொம்ப ரொம்ப அழகான கந்தர்வ ராஜதுஹிதா பெண் ராஜதுஹிதா போனாவது கந்தர்ப்பம் மாதிரி அதாவது மன்மதனை மாதிரி நின்னு இருக்கிற அந்த தர்மகுப்தனை பார்த்து அவனிடத்தில் அணு அவனிடத்தில் ஆசை கொண்டு பேச ஆசை கொண்டாள் காமாீத் சோ ரெண்டு போயிட்டு சமீபம் போயிட்டு தர்மகுப்தனை பார்த்து நான் தர்மகுமாரஸ் திரவிடகன் என்ற ஒரு கந்தர்வராஜனுடைய பெண் அது பேர் அது ஓகே ஒன்ன பார்த்த மாத்திரத்திலேயே ஒன் ஒன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை

அவதத்து சோ இப்படி இருக்கிறத இப்படி இருக்கிற என்னை இந்த தரித்திரன் என்னை நீ என்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்ப ஆமா உம் அப்படின்னு கேக்குறான் கமல பத்ராட்சர ராஜபுத்திர கமல பத்ராட்ச ராஜபுத்திர ராஜபுத்திர கமல பத்திரத்தை போன கண்ண இருக்கிற ராஜபுத்திரனே ஆமா ஆமா அகம் சர்வ கலாபி சர்வ கலாபிஞ்யா ஓ வி திருகாலஜ்ஞாச்ச நிறைய கலைகளையும் தெரிஞ்சு கொண்டிருக்க மூன்று காலங்களையும் உணர்ந்தவள்கிறான் எஸ் வாம் அஹம் நிஸ்வம் ஜானே முழுமையாக தெரியும் ஒன்னை எனக்கு முழுமையாக தெரியும் ஓடு இப்படி சொல்லிட்டா ததாபி துவை மம மனோ லக்னம் இத்தப்பரம் நாண்யம் பதிம் விருணை ஆனாலும் ஒன் பேரில் என்னுடைய மனசு கொண்டது லக்னம் அப்புறம் வேற ஒரு பத்தி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது வரிக்கவில்லை அப்பிச்ச தவ பரமேஸ்வர பிரசாதேன மகாபாகியம் உபஸ்தித்தம் அதை தவிர ஒன்னு உனக்கு உன்னுடைய பரமேஸ்வர பிரசாதேன ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினால தவ உனக்கு மகாபாகியம் உபஸ்திதம் ஒரு பெரிய காத்துருக்கு மம பித்ரா ஏவ அத்த ஆகத்திய துப்பியம் மாம் பிரதாசியதி என்னுடைய என்னுடைய அப்பாவால இங்க வரப்பட்டு ஒன்னிடத்தில் என்னை கொடுக்கப்படு கொடுக்கப்படுமா இல்ல பிரதாசியத்தில் படும்

அனர்கம்னா அந்த அந்த மாதிரி வேல்யூலெஸ் முத்துமாலை முத்து மாலைய உண்மூச்சிய கயட்டி அவனுடைய தத்து தசிய கண்டே அவனுடைய கண்டத்தில் சேர்த்துட்டு சகிகளோட அவளோட ஃப்ரெண்ட்ஸோட அம்சுமதி திருப்பி திவா பேட்டா திருப்பி அகாத் ஸ்வர்கம் மகாத்துங்கிற இந்த இடத்துல அட்லீஸ்ட் சுவர் நகரம் மகாத்துனாவது போடலாம் திவம் மகாத்துனா செத்து போயிட்டாங்கிற அர்த்தம் செத்து போயிட்டான்னு தானே அர்த்தம் இல்லையோ அப்படிதான் தோணும் ஆனா இது கந்தர்வராஜ புத்திரிங்கிறதுனால திவம் மகாத்துன்னா போயிருக்கா சரி தத்தக தர்மகுப்தக சுச்சி விரதேன சக கிரகம் மகாத் சரி அதுக்கப்புறம் தர்மகுப்தன் சுச்சி சேர்ந்து வீட்டுக்கு வந்தான் விற்தாந்தம் உமாயை கதையித்வா அம்சுமத்தியா நிர்திஷ்டே திவசே சுச்சி விரத்தேன சக தர்மகுப்த தர்மகுப்தக தமேவ பிரதேசம் அகச்சத் சோ இமம் இந்த விற்தாந்தத்தை உமாவினிடத்தில் சொல்லிவிட்டு ஹேவிங்

ஜோ திரவிணக்கோட பூர்வமேவ ஆகத்திய தர்மகுப்தம் பிரதீக்ஷன பிரதிக்ஷமானோட அவ அங்க அவளுக்கு முன்னாடியே வந்து தர்மகுப்தனை தர்மகுப்தனுக்கு வெயிட் பண்ணிட்டு பிரதிக்சமா காத்து இருந்தா இருந்தா கந்தர்வக ராஜபுத்திரம் திருஷ்டுவா திருஷ்டுவா அப்படி குஷலம் தேங்க கேக்குறாள கந்தர்வக சரி அந்த கந்தர்வன் வந்து ராஜபுத்திரனை பார்த்துட்டு அப்படின்னு கேக்க வேண்டாமா ஆமா சரி 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 பூர்வே பூர்வே துரவே தியூ பூர்வே அகம் ஈஸ்வரம் சேவித்தும் கைலாசம் நாள் பூர்வே தியூனா ஓ இப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது பூர்வே தியூனா முந்தின நாள் இந்த மாதிரி ஆச்சுன்னு நான் ஈஸ்வரனை சேவிக்கிறதுக்காக வேண்டி கைலாசத்துக்கு போனேன் தத்த கதா பிரசங்கே

அம்மா அப்பா இல்லாத ஒரு ராஜகுமாரன் இருக்கான் சயங்கரமா இருந்த கதைஷன் நினைக்கிறேன மாம் ஆராதித்தவான் பிரதோஷ விரதத்தை செஞ்சுண்டு பை தட் என்ன ரொம்ப பூஜை ஆராதனை பண்றான் பண்ணிட்டு இருக்கான் தசிய அனுகிரக மயா கர்த்தவிய

அப்தரம்பராஜ்யம் அபகாரம் செய்யப்பட்ட அவனுடைய பரம்பரையான அந்த ராஜ்ய அந்த அந்த சொத்தை பரம்பரையால் அடைந்த அந்த ராஜ்யத்தை பிராப்தம் தத்ராஜ்யம் தசிய ராஜ்யம் அவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு வசம் பண்ணி கொடு அவனுடைய தாக்கு தஸ்மாத் மம புத்திரீம் துப்பியம் பிரயச்சாமி பிரதி கிருகான இப்ப இத்தியோட வந்து சிவன் சொன்னது இதோட முடிஞ்சு இப்ப இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து இவரோட ஸ்பீச் ராஜா பேசுற

Hmm. ततः द्रविणकः धर्मगुप्ताय दुहित्रं प्रदाय उज्ज्वलान् रत्नाभरणान् मुक्ताहारान् वस्त्राणि दिव्यान्यनेकानि वस्तूनि गजा गजानामयुतं वाजिनां नियुतं रथानां सहस्रं என்ன எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் திரவிணக்கன் அந்த இவர் வந்து தர்மகுப்தனுக்கு பொண்ணு கொடுத்துட்டோம் உஜ்வலான் ரத்ன ரத்னாபரணிக்கின்ற ரத்னாபரணங்களை முக்து மாலைகளை வஸ்திரங்களை அந்த மாதிரி திவ்யம் நிறைய பொருட்களை கஜானாம் அய்யுத்தம்னா அது யானைகள் யானைகளின் பத்தாயிரம் வா குதிரைகளின் நியுத்தம் பத் அதுக்கு அடுத்தது ஹண்ட்ரட் அடுத்தது ரதங்கள் ஒரு ஆயிரம் அத்தியுதாரான் கந்தர்வ வீரா ரொம்ப அத்யுதாரன்னா ரொம்ப பெருந்தன்மையுடன் இருக்கக்கூடிய கந்தர்வ வீரான கந்தர்வ இது போர் வீரர்களை கொடுத்தான் சரி ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் ஓட இதுல போய் ராஜ்யத்தை இது பண்ணனும்ங்கிற அவசியம் இல்ல இல்லையா சரி ஹீ இஸ் ஆக்சுவலி இந்த மத்த கந்தர்வ போர்வீரர்கள்லாம் இந்த தான் அடிபணியணுமே தவிர இன்னொரு ராஜாக்கு அடிபணியனுங்கிற அவசியம் இல்ல உதார படைத்தவர்களாக இருந்தாதான் அவர்களால போக முடியும் அப்படி

துஹிது ஏவம் விவாகம் விதாய புத்திரிம் ஜாமாத்தரம் ஆப்பிருச்சிய விமானம் மாருகிய பாரியா சக திவம் அகாத் திவந்திருவார் போலரு சரி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணான் இவன் கந்தர்வராஜா துஹிது விவாஹம் ஏவம் விதாய பெண்ணுனுடைய விவாகத்தை இவ்வாறு செய்து ஏவம் விதாய

ரதம் ஆருகிய சேனையா சக விதர்பிதர்பானம் கந்தர்வ சேனையா பரியவேஷ்டயத்து கந்தர்வ நந்தினி அந்த கந்தர்வ பெண்ணை கிரகம் நீத்வா வீட்டு கைஷன் போய் அம்மா கிட்டக்கு நிவேசிய வைத்து விட்டு ரதத்தில் ஏறி சேனையுடன் கூட விதர்பா அபியாத்தின்னா

தம் ஹத்வா நகரம் பிராவிஷத் தர்மகுப்தன் அவனோட சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டு ஸ்வசுரை ஸ்வசுரனா ஆமா அவரால கொடுக்கப்பட்ட அந்த ஜெய அந்த சக்தி ஒரு சக்தி கொடுத்தாரே அதோட அவனை கொண்டுட்டு நகரத்தை என்டர் பண்ணான் தத்திர பௌராஹா ஸ்ரேணையோ ஸ்ரேணையா ஸ்ரேணையாக அமாத்தியாக

யார்ட இருந்து நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணுமோ அவர்கள் எல்லோருமே தம் அந்த தர்மகுப்தனை சுவராஜகுமாரம் தன்னுடைய வந்து அரசகுமாரன் தெரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு ரொம்ப சந்தோஷத்தோட ராஜ்யத்தில் ராஜ்யத்தை அவனுக்கு முடிசூட்டினார் ராஜ்யத்தில் முடிசூட்டினார்கள் ராஜ்யே ஜெயன் ஜன் தத்தோ ததா மகாராஜ தூதான் ஏக சக்கர நகரம் பிரேஷயித்வா ஜாயாம் மம்ஷுமதிம் சுபௌஷிகாம் द्विज வனிதாம் உமாம் தतपुत्रம் शुचिव्रतम च आनया मास அதுக்கு அப்புறம் ததக Maharaja அவர் வந்து ஆமா இப்ப ராஜா ஆயிட்டானே தூத தூதனே விட்டு ஏகநகரளை ஏகนครนครத்திற்கு அனுப்பி வைத்து அனுப்பி வைத்து அந்த அம்சுமதி ஜாயான மனைவி மனைவியான அம்சுமதியை தன்னை வளர்த்த துஜ வனிதா பிராமணி உமாவை பிரதோஷ விரத மஹிமா மஹிம்னா பிராப்தம் மகேஸ்வரிய ரத்ன சிம்ஹாசனாதிருட தர்மகுப்த பிராமணி மாத்பு காரையாம கிடைக்கப்பட்ட இந்த மகா ஐஸ்வர்ய கொண்டவன் அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது மகான் ஐஸ்வர்யம் மகத்து ஐஸ்வர்யம் ஏன சகான் தர்மகுப்தனுக்கு போறது போறது

அந்த ஃபாலோ பண்றவாழ சிவனை பூஜிக்கிறாளோ அவர்கள் எல்லோருக்கும் மகேஸ்வரனுடைய பிரசாதத்தை பிரசாதத்தினால் மகேஸ்வரியம் ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம் மகத்த ஐஸ்வர்யம் பெறுவார்கள் யூஸ்வலி சிவன் வந்து லேட்டா கொடுப்பார் அப்படி இப்படி இல்ல இல்ல சிவனுக்குதான் ஆசுதோஷகான பேரு ஏன்னா எந்த ராட்சசன் எப்படி வந்து தபஸ் பண்ணாலும் உடனே அவர் வந்து ஒரு வரத்து கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் போய் வந்து என்னையாரு யோசிச்சுருப்பாரு கேட்டா குடுத்துட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப நீ தர்க்கம் அதை பண்ணணும் அப்படிதான் யோசிச்சுருப்பாரு சிவன் அதனால அவருக்கு ஆசு அந்த பெங்காலிகாரெல்லாம் உடனே வந்துருவாரு அப்படின்பா ஆஷ்டோஷ் முகர்ஜி அப்படின்னு அவளுக்கு பேரு அது ஒண்ணும் இல்ல ஆசு தோஷான்னு பேரு சிவனோட பேரு வச்சுட்டு இருக்காவா ரொம்ப சீக்கிரம் அவருக்கு வந்து சந்தோஷம் வந்துருமா அப்படின்னா அவரைதான் முதல்ல பிடிக்கணும் எவ்ரி அசுரனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வரம் கொடுத்தது சிவன்

இந்த டெய்லி பேலன்ஸ் இருக்க எக்ஸாக்ட்லி எங்களுக்கு இதெல்லாம் சரியப்படாது நாங்க யுகத்துக்கு யுகம் டாலி பண்ணிக்கிறோம் அப்படியே